நண்பர்களே வணக்கம். நானே கடவுள், நானே பரம்பொருள்னு பார்த்தோம். இது ஒன்றும் ஒரு சாதாரண அறிவு கிடையாது. இது அகங்காரத்தோட வெளியேற ஒரு வெளிப்பாடும் கூட கிடையாது. இது ஒரு அனுஷ்டானமான உண்மை. நம்ம அனுஷ்டித்து பார்க்க வேண்டிய ஒரு அமிர்தமான ஒரு மகா வாக்கியம். சரி, இதை எப்படி அனுஷ்டிக்கிறது? நான் தான் கடவுள் அப்படிங்கிறத வந்து நான் தான் பிரம்மன், நான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிட்டு தெரியறதா? இதுதான் அனுஷ்டானமா? இப்ப அறவுறு இருட்டில் நம்ம ஒரு நடைபாதையில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்க கயிறு மாதிரி ஏதோ ஒன்று கீழே கிடக்குது. அது கயிறாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பாம்பாகவும் இருக்கலாம். நாம தவறி போய் நம்ம காலால் அதை மிதிச்சப்ப ஏதோ வலுவலுன்னு ஒரு உணர்வு ஏற்படுத்த வச்சு அது பாம்பு தான் நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்து உடனே துள்ளி குதிச்சு ஓடிடுறோம். பாம்பை பாம்புன்னு நம்ம நல்லா அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம செயல்படுவோம். அதுவே அது கயிறாகவும் இருக்கலாம், இல்ல பாம்பாகவும் இருக்கலாம்னு நம்ம எண்ணினாலோ, இல்லாட்டி அது பாம்பா தான் இருக்கும், இல்ல கயிறா தான் இருக்கும் அப்படின்னு எண்ணினாலோ, அது வெறும் அனுமானம்தான், வெறும் ஊகம்தான். அது வந்து இந்த துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு செயலை தூண்டாது. வெறும் ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் அது நமக்கு தருது. அது நம்மளை ஓட வைக்காது. பாம்பை பாம்புன்னு எப்படி தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டு துள்ளி குதிச்சு ஓடுறோமோ அப்படி வந்து நம்மளை நாமே புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நான் வந்து பரம்பொருளா இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வேதம் சொல்றதுனால நான் பரம்பொருளாத்தான் இருக்கணும், அவங்க ஒன்றும் தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா அதெல்லாம் வெறும் அனுமானம்தான், வெறும் ஊகம்தான். அது ஒரு செயலை ஏற்படுத்தாது. இது அனுஷ்டானங்கிற கணக்குல வராது. பாம்பை எப்படி பாம்புதான்னு நல்லா தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி நாம வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளை நாமே பரம்பொருள்னு நல்லா தீர்க்கமா புரிஞ்சுக்கணும். நானே மெய்ப்பொருள், நானே நாம அடைய வேண்டிய முக்தி பொருள்னு நல்லா சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அது ஒரு செயலை ஏற்படுத்தும். அப்படி செயல்பட்டா மாத்திரம்தான் அது அனுஷ்டானம் அப்படிங்கிற கணக்குல வருது. அதனால புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. புரிஞ்சுக்கிறது தான் செயலாகவும் மலருது. நானே பரம்பொருள்னு புரிஞ்சுக்கிட்ட நிலையிலேயே நாம அங்கே நின்று போயிடுறோம். நம்மளுக்குள்ள அலை பாஞ்சுக்கிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு அப்படி நின்று போயிடுது. எதையோ தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது வந்து எங்கேயும் ஓடாம நம்ம தேடுதல டோட்டலா நிறுத்திடுது. நம்ம இயக்கம் வந்து இப்படி ஸ்தம்பிச்சு நிக்கிற இந்த நிலையில தான் நம்மளோட இதய கமலம் திறந்து ஒரு பரவச உணர்வை ஏற்படுத்துது. இப்ப நம்ம வெளியூர் போறதுக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டியில முன்பதிவு செஞ்சுக்கிட்டு சீட்டு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறோம். ஆனா அந்த நேரம் பார்த்து ஏதோ அரசியல் கட்சி உருவம் இடையில வந்ததுனால செம டிராபிக் ஆயிடுது. ஆட்டோ எங்கெங்கயோ திருப்பி விட்டுறாங்க, அதுவும் நின்று நின்று போகுது. ஒழுங்கா நேரத்துக்கு போய் பஸ்ஸை பிடிக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு கூட நமக்கு வந்துடுது. அந்த பதப்பதப்போடையே கூட நம்ம பயணம் போறோம். பஸ்ஸை பிடிப்போங்கிற நம்பிக்கை நமக்கு சுத்தமா இல்லாம போயிடுது. எப்படியோ வண்டி கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் அங்க நம்ம சீட்ல கூட உட்காந்துடுறோம். இப்ப வண்டியை கரெக்ட் டயத்துல எடுத்துக்கிட்டு அது போற அதே ரூட்ல அது கிளம்பவும் ஆரம்பிச்சிருது. அது போறப்ப பார்த்தோம்னா இதே இந்த ஊர்ல பிரச்சனை அங்கேயும் வந்துருது. அது நின்று நின்று போகுது. ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு எந்த விதமான பரிதாபமும் இல்லை. ஏன்னா நம்ம பிடிக்க வேண்டிய வண்டியை நம்ம பிடிச்சு விட்டோம். இனி நாம இங்க பண்ண வேண்டியதுக்குன்னு எதுவும் செயல் எதுவுமே இல்லை. அந்த வண்டி சில இடத்துல மிதம் நின்று நின்று போனா கூட எப்படியும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நமக்கு போய்விடும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. இந்த நிலையில நமக்குள்ளார எந்த பரிதவிப்பு இல்லாம நிம்மதியா செயல்படுறோம். இப்படிப்பட்ட நிம்மதி தான் நாமே பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறப்ப ஏற்படுது. அப்படிப்பட்ட நிம்மதி ஏற்பட்டா மட்டும்தான் அது அனுஷ்டானம் ஆகும். அப்படிப்பட்ட நிம்மதி ஏற்பட்டா மட்டும்தான் நம்மளோட தாறுமாறான இயக்கம் எல்லாமே நின்று போகும். அப்படிப்பட்ட நிம்மதி ஏற்பட மட்டும்தான் நம்மளோட இதய கமலம் திறந்துக்குது. ரொம்ப பரவசமான ஒரு பேருணர்வும் கூட நமக்கு பெருக்கெடுத்து ஊறுது. நன்றி, வணக்கம்.